துணிக்குருவியின் பலாப்பழம் வீடு. துணிக்குருவி பழ வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அவ வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல மரங்களை வளர்த்து அந்த மரங்கள் கொடுக்கற பழங்களை வித்து பணத்தை சம்பாதிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தா. இந்த வாழைப்பழம் நல்லா காய்க்குது, இதனால கண்டிப்பா நிறைய லாபம் வரும். அப்புறம் இந்த கொய்யா பழம் கூட மார்க்கெட்டில் ரொம்ப நல்லா விற்கிது. எப்படியும் இன்னும் கொஞ்ச நாளில் வெயில் காலம் வரப்போகுது. என் தோட்டத்தில் இருக்கிற மாமரத்தில் கூட நல்லா பழம் பழுக்கும். வெயில் காலம் ஆரம்பித்த உடனே இதெல்லாம் கூட நல்லா பழுக்கும். இதை கூட பஜாரில் விற்றா நிறைய லாபம் வரும். பழ மரங்களை வளர்த்துக்கிட்டு காய்ச்ச பழங்களை விற்றுக்கிட்டு என்னோட வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்கு. மார்க்கெட்டில் இருக்கிற கஸ்டமர்ஸ் கூட என்கிட்ட பழங்களை வாங்குறதுக்கு ஆவலா இருக்கிறாங்க. ஒரு விவசாயிக்கு இதை விட பெரிய விஷயம் வேற என்ன இருக்கு? அப்படி துணிக்குருவி அவ தோட்டத்துல சுத்திக்கிட்டு தோட்டத்துல வளர்ந்திருந்த பழமரங்களை பாத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தா. அப்பதான் ஸ்கூல் முடிஞ்சு புஜ்ஜிக்குருவி வீட்டுக்கு வந்தா. அம்மா, இங்க என்ன செய்யறீங்க? நாளைக்கு மார்க்கெட்ல விக்கிறதுக்கு பழங்களை பறிச்சு நான் கூடையில போட்டுக்கிட்டு இருக்க. இப்பவே இந்த வேலை எல்லாத்தையும் செய்யலனா காலையில ரொம்ப தாமதமாகிடும். உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? என்ன அந்த முக்கியமான விஷயம்? நம்ம ஊருக்கு யாரோ ஒரு பெரிய சாமியார வந்திருக்காரா. அந்த சாமியார தரிசனம் செய்யறதுக்கு ஊருக்காரங்க எல்லாரும் கூட்ட கூட்டமா அவரை பார்க்க போறாங்களாம். அப்படியா? எனக்கு சுத்தமா இந்த விஷயம் தெரியவே தெரியாது. அம்மா, நீங்க எப்பவும் பழங்களை காலையிலேயே பட்டணத்துக்கு எடுத்துட்டு போய் திரும்ப ராத்திரி எப்பவோதான் வீட்டுக்கு வரீங்க. அதுக்குதான் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படி கூட நடந்திருக்கலாம். அப்புறம் இன்னைக்கு எங்க சோட்டுக்கிளி டீச்சர் கூட சாமியார பார்க்க போனாங்களாம். அந்த சாமியாரு எங்க சோட்டுக்கிளி டீச்சரை ஆசீர்வாதம் பண்ணாரா. நாளைக்கு எங்க ஸ்கூல்ல இருக்கிறவங்கள கூட அங்க கூட்டிட்டு போறாங்க. நான் கூட சாமியார பாக்கிறதுக்காக போறேன். அவருக்கு நான் எதனா ஒண்ணு கொடுக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு நம்ம தோட்டத்துல காய்ச்ச பழங்கள் எதனா ஒண்ணு கொடுமா? கண்டிப்பா கொடுக்குறேன் புஜ்ஜி. இதோ இப்போதைக்கு இந்த வாழைப்பழம் மட்டும்தான் நல்லா பழுத்திருக்கு. இந்த பழங்களை எடுத்துட்டு போய் சாமியார் கிட்ட கொடு. அப்படியே அவங்க பாதங்களை தொட்டு வணங்கிக்கோ, உனக்கு நல்லது நடக்கும். அப்படி துணிக்குருவி புஜ்ஜிக்காக வாழைப்பழங்களை கொடுத்தா. அடுத்த நாள் துணிக்குருவி வியாபாரம் செய்யறதுக்காக பட்டணத்துக்கு போயிட்டா. இன்னொரு பக்கம் சோட்டுக்கிளி அவ பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்க எல்லாரையுமே சாமியார் கிட்ட கூட்டிட்டு போனா. இவங்கதானா உங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்க? ஆமா சுவாமி, இவங்கதான் எங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்க. கொஞ்சம் பசங்க மட்டும்தான் இருக்காங்க. ரொம்ப குறைவான பசங்க மட்டும்தான் படிக்கிறதுல ஆர்வம் காட்டுறாங்க. இதோ இந்த பொண்ணு பேரு புஜ்ஜிக்குருவி, அப்புறம் இந்த பையன் பேரு பண்ணு கிளி. இவன் என்னோட பையன்தான். அப்புறம் இந்த பையன் பேரு சின்னு காக்கா. உங்க எல்லாரையும் பார்க்கும் போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. போங்க பசங்களா, போய் சாமியார் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஐயோ அம்மா, அவரோட பாதம் ரொம்ப அழுக்கா இருக்கு, நான் அதை தொடவே மாட்டேன். அப்படி பண்ணு கிளியும் சின்னு காக்காவும் சாமியாருடைய அந்த காலை தொட்டு கும்பிடுறதுக்கு கொஞ்சம் கூட விரும்பவே இல்லை. அட, அப்படி சொல்லாதீங்க. மகாத்மாவோட பாதங்கள் எப்படி இருந்தா என்ன? அவங்க சம்பாதிச்ச ஞானத்தை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அப்படின்னு புஜ்ஜிக்குருவி மகிழகு சாமியார் பாதத்துல விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கி அப்படியே அவ எடுத்துட்டு வந்த அந்த வாழைப்பழங்களை அந்த சாமியாருக்காக அவ கொடுத்தா. ரொம்பவும் நல்ல குணம் இருக்கு பாப்பா உனக்கு. நீ கொடுத்திருக்கிற இந்த வாழைப்பழங்களும் ரொம்பவே சுவையா இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனால உனக்கு சில விதைகளை கொடுக்க ஆசைப்படுறேன். என்ன விதை இது? இந்த விதைகளால எனக்கு என்ன பிரயோஜனம்? இது ஒரு பலாப்பழ விதை. இது உனக்கு பயன்படும். இதை எடுத்துக்கிட்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடு. அப்படி மகிழக சாமியார் அந்த விதைய புஜ்ஜிக்குருவி கிட்ட கொடுத்தாரு. புஜ்ஜியும் ரொம்ப சந்தோஷமா அந்த விதைய எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட போனா. அம்மா, இந்த விதைய அந்த சாமியாரு உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. என்ன விதை இது? இது எதோட விதையா இருக்கும்? இது பலாமரத்தோட விதையா. நிலத்துல நட்டு வைக்கணுமா. இது நமக்கு உபயோகப்படும் அப்படின்னு
சாமியாரு சொன்னாரு. அப்படி மகிக்கழுகு சாமியார் கொடுத்த அந்த விதைய துணிக்குருவி பூமியில நட்டு வச்சா. புஜி, நீ கொடுத்த விதைய நிலத்துல நட்டுட்ட, இனி செடி வந்து அது வளர்ந்து மரமா மாறி பழம் கொடுக்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு வருஷமாச்சும் ஆகும். அப்படி துணிக்குருவி அந்த விதைய நட்டு அதே மாதிரி தோட்டத்துல இருக்கிற மத்த மரங்களை அவ கவனிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு வந்துட்டு இருந்தா. அப்போ திடீர்னு பூமிக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சத்தம் அவளுக்கு கேட்டுச்சு. என்ன இந்த சத்தம், இது எங்க இருந்து வருது அப்படின்னு சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள அவ விதைச்ச இடத்துல ஒரு செடி வளருத அவ கவனிச்சா. ஆச்சரியமா இருக்க, அம்மா கொஞ்ச நேரத்திலேயே விதையில இருந்து எப்படிமா இப்படி செடி வளரும், இப்படி நான் எப்பவும் பார்த்ததில்ல. நீ என்ன, எத்தனையோ வருஷங்களா நான் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்க, நான் கூட இப்படி நிமிஷத்துல செடி வளருத பார்த்ததே இல்ல. எது என்னவானாலும் அந்த சாமியாரு ரொம்ப மகிமை வாய்ந்தவர்னு புரியுது. அப்படி துணிக்குருவியும் புஜிக்குருவியும் ஆச்சரியப்பட்டாங்க. அடுத்த நாள் துணிக்குருவி எழுந்திருச்சு அவளுடைய தோட்டத்துக்கு வந்தா. அப்போ அந்த காட்சியை பார்த்து அவ ஆச்சரியப்பட்டா. புஜி புஜி, உடனே இங்க வா. என்னம்மா, எதுக்கு காலங்காத்தாலேயே இப்படி கத்துக்கிட்டு இருக்கீங்க? இதோ இங்க பாரு, நேத்து வெறும் செடியாதான் இருந்துச்சு, இன்னைக்கு பெரிய மரமாவே மாறிடுச்சு. அது மட்டும் இல்ல, இந்த மரத்துல எவ்வளவோ பலாப்பழமும் காய்ச்சிருக்கு. ஆமாமா, பலாப்பழத்தோட வாசனை கம கமன்னு இருக்கு. சொல்ல போனா நம்ம தோட்டம் முழுக்க இந்த பலாப்பழத்தோட வாசனை தான் இருக்கு. அப்படி துணிக்குருவியும் புஜிக்குருவியும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே ஊர்லதான் சிச்சு அப்படிங்கிற காக்கா இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா சிச்சு காக்கா கிட்டதான் துணியாவ வாழ்ந்துகிட்டு இருந்த வீட்டை அடமானம் வச்சிருந்தா. அந்த பணத்துலதான் வீட்டுக்கு முன்னாடி இருந்த இடத்துல அவ இந்த பழமரங்களை நட்டு வச்சிருந்தா. பாரு துணி, ஏற்கனவே உனக்கு நான் நிறைய டைம் கொடுத்துட்டேன், இப்ப கூட நீ என்னோட பணத்தை திரும்ப கொடுக்கல அப்படின்னா நான் உன்னோட இந்த வீட்டை சொந்தமாக்கிக்குவேன். இன்னையில இருந்து இந்த வீடு எனக்கு சொந்தம். ஐயோ அப்படி சொல்லாத சிச்சு, கொஞ்சம் டைம் கொடு, நான் உன்னோட பணத்தை திரும்ப கொடுத்துறேன். அதெல்லாம் நடக்காத வேலை, நீ இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போ. அப்படி சிச்சு காக்கா துணியையும் புஜ்ஜியையும் அந்த வீட்டை விட்டே வெளியில அனுப்பிடுச்சு. இப்போ துணிக்குருவிக்கும் புஜ்ஜிக்குருவிக்கும் அவங்களுடைய பழத்தோட்டம் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால புஜ்ஜியும் துணியும் அந்த பழத்தோட்டத்துல போய் உக்காந்து வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க. என்னம்மா இப்படி ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நம்ம எப்படியாவது வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துருப்போம்ல, எல்லாம் நம்ம தலையெழுத்து. அப்படி அவங்க கவலைப்பட்டுகிட்டு இருக்கும் போது அவங்க தோட்டத்துல இருந்த பலாமரத்துல இருந்து ஒரு பலாப்பழம் தானாவே கீழே விழுந்துச்சு. அப்படி கீழே விழுந்த அந்த பலாப்பழம் ஒரு வீடா மாறுச்சு. அப்படி வீடா மாறின உடனே அந்த வீட்டோட கதவும் திறந்துச்சு. அட, என் கண்ணை என்னாலேயே சுத்தமா நம்ப முடியல, நிஜமா இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இந்த பழம் வித்தியாசமா ஒரு வீடா மாறிடுச்சு. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு கதவு கூட இருக்கு பாருமா, ஒரு முறை வீட்டுக்குள்ள போலா வாங்க. துணிக்குருவி புஜ்ஜிக்குருவி அந்த மந்திர பலாப்பழம் வீட்டுக்குள்ள போனாங்க. உள்ள அந்த வீடு ரொம்பவும் அழகா இருந்துச்சு. இந்த சோஃபாவை பாரு புஜ்ஜி, அப்படியே பலாப்பழத்துல செஞ்ச மாதிரியே இருக்கு. அப்படியே இந்த பெட்டு கூட பலாப்பழம் மாதிரியே இருக்கு. ஆமாமா, இங்க இருக்க எல்லாமே பலாப்பழத்துல செஞ்ச மாதிரியே இருக்கு. ஆனா ரொம்ப உறுதியாவும் இருக்கு, இங்க இல்லாத பொருளே கிடையாது. டிவி, ஃப்ரிட்ஜ், கேஸ் அப்படியே பீரோ கூட இருக்கு. இப்ப கூட என்னால இத நம்பவே முடியலம்மா, எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. இது எல்லாமே அந்த சாமியார் தயவு, எதிர்காலத்துல நம்மளுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு ஊகிச்ச அந்த சாமியார் தான் நமக்கு அந்த விதைய கொடுத்திருக்காரு. இப்போ அவர் கொடுத்த விதையாலதான் நமக்கு இந்த வீடு கிடைச்சிருக்கு. ஆமாமா, நாளைக்கே போய் நம்ம அவரை தரிசனம் செய்யலாம், அவருக்கு மனமார்ந்த நன்றிங்களை நம்ம தெரிவிக்கலாம். அப்படி புஜ்ஜிக்குருவியும் துணிக்குருவியும் அந்த பலாப்பழம் வீட்டுக்குள்ள சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. கிராமத்து அம்மா, பட்டணத்து பொண்ணு. துணிக்குருவியோட வீட்டுல யாரும் அந்த அளவுக்கு படிச்சவங்க இல்ல. துணிக்குருவிக்கு சின்ன வயசுல இருந்தே படிப்புன்னா ரொம்பவே பிடிக்கும்.
ஆனா அவ குடும்பத்தோட சூழ்நிலை காரணமா படிக்க முடியாம போச்சு. அதனாலதான் எப்படியாவது கஷ்டப்பட்டு அவளுடைய குழந்தைங்களை நல்லபடியா படிக்க வைக்கணும்னு நினைச்சா. அப்படி சில நாட்கள்ல துணி குருவிக்கும் ராஜு குருவிக்கும் கல்யாணம் ஆச்சு. அவங்களுக்கு புஜ்ஜி அப்படிங்கிற ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. ஏங்க, நம்ம பொண்ணை நல்லபடியா படிக்கணுங்க, இது ஒண்ணு மட்டும்தான் என் ஆசை. இந்த ஆசையை நீங்க நிறைவேற்றுவீங்களா? சரி துணி, நம்ம குழந்தைய நல்லபடியா படிக்க வைக்கலாம். ஆனா நம்ம புஜ்ஜி படிக்கிறதுக்கு நம்ம ஊர்ல நல்ல பள்ளிக்கூடம் இல்லையே, அப்புறம் எப்படி படிக்க வைக்கிறது? நீயே சொல்லு. பட்டணத்துக்கு அனுப்பி படிக்க வைக்கலாங்க. அங்க எப்படி போக முடியும் துணி? இங்கனா நமக்கு வயல் இருக்கு, விவசாயம் செஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். திடீர்னு நம்மளால பட்டணத்துக்கு போக முடியாது இல்லையா? அப்படின்னா நம்ம ஒண்ணு பண்ணலாங்க. ஏன், தோழி சோட்டுக்கிளி இருக்கால, அவ பட்டணத்துலதான் இருக்கா, அவகிட்ட நாம புஜ்ஜி அனுப்பிடலாம். அவ நம்ம புஜ்ஜிய நல்லபடியா பாத்துப்பா. சரி துணி, உன் இஷ்டம். அப்படி துணி குருவி புஜ்ஜி குருவிய கூட்டிக்கிட்டு சோட்டுக்கிளியோட வீட்டுக்கு போச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா துணி குருவிய பார்த்ததுனால சோட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. அப்படி கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் பேசினதுக்கு அப்புறமா துணி குருவி அவ வந்த விஷயத்த சொன்னான். அட, இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு நீ இந்த அளவுக்கு சொல்லணுமா துணி? புஜ்ஜிய என் சொந்த பொண்ணு மாதிரி நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாத. அப்படி அன்னையில இருந்து புஜ்ஜி குருவி சோட்டுக்கிளி வீட்டிலேயே தங்கி படிக்க ஆரம்பிச்சது. சோட்டுக்கிளியும் புஜ்ஜி குருவிய ரொம்ப நல்லபடியாதான் பாத்துக்கிட்டா. அப்படி புஜ்ஜி குருவி பல நாட்கள் வரைக்கும் அங்கேயே தங்கியிருந்து படிச்சா. அப்படி புஜ்ஜி அங்கேயே தங்கியிருந்து அவளுடைய படிப்பு எல்லாத்தையுமே முடிச்சா. அதுக்கப்புறமா அவ அவங்க அப்பா அம்மாவை பார்க்க வந்தா. அம்மா, என் படிப்பெல்லாம் முடிஞ்சிச்சுமா? உங்க கனவும் நிறைவேறிடுச்சுமா? என் செல்ல பொண்ணே, உன் படிப்பு நல்லபடியா முடியணும் அப்படின்னு தான் இத்தனை நாள் பட்டணத்துல தங்க வச்சோம். இப்ப உன் படிப்பு முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே நான் உங்க கூடவே இருக்க போறேமா. அப்படி ரொம்ப நாளுக்கு அப்புறமா பொண்ணு வீட்டுக்கு வந்ததுனால துணி குருவி அவளுக்கு பிடிச்ச பலவிதமான பலகாரங்களை செஞ்சா. ராஜகுருவி புஜ்ஜி சின்ன வயசுல ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுற தேங்காய்ப்போ, சோளம், அதுக்கப்புறம் பலாப்பழம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்தான். புஜ்ஜி, உனக்கு பிடிச்சது எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன். பலாப்பழம், சீத்தாப்பழம், இதெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? சீச்சி, என்னப்பா இதெல்லாம், எனக்கு இது எதுவுமே பிடிக்கலப்பா, எனக்கு பீட்சா பர்கர் தான் வேணும். என்னம்மா அது, உனக்கு சின்ன வயசுல இதுதானே ரொம்ப பிடிக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க அப்பா எடுத்துட்டு வந்திருக்காரு சீச்சி அப்படின்னு சொல்ற? ஆனா நான் இது எதுவும் சாப்பிட மாட்டேமா, நான் டயட்ல இருக்கேன். ரெண்டு சப்பாத்தி பண்ணி ஒரு ஃப்ரூட் சாலட் பண்ணி கொடுங்க, அதுவே போதும். அடியே பைத்தியக்காரி, உனக்காக தானே அப்பா இவ்வளவு பழங்களை எடுத்துட்டு வந்திருக்காரு, பழங்களை வச்சுதானே ஃப்ரூட் சாலட் பண்ணுவாங்க, அதுக்கு பதிலா நீ இந்த பழங்களையே சாப்பிடலாமே. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, சோட்டு கிழிச்சித்தி எனக்கு ஃப்ரூட் சாலட் தான் பண்ணி கொடுப்பாங்க, அதுதான் நான் சாப்பிடுவேன், அதே மாதிரி செஞ்சு கொடு. சரி சரி, அப்படியே பண்ணித்தரேன். அப்படி துணி குருவி மாவு பிசைஞ்சு வெளியே இருக்கிற விறகடுப்புல வச்சு அந்த மாவு போட்டு சப்பாத்தி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தா. அப்போ புஜ்ஜி அங்க வந்து அம்மா சப்பாத்தி சுடுறத பார்த்தா. ஹா அம்மா, அம்மா என்னம்மா இது, யாராவது சப்பாத்தி இப்படி அடுப்புல செய்வாங்களா? மைக்ரோ ஓவன் எங்கம்மா? ஏண்டி, நீ பட்டணத்துக்கு தானே போயிட்டு வந்த, என்னமோ வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒவ்வொன்னுத்தையும் பார்த்து எதுக்கு இவ்வளவு ஆச்சரியப்படுற? அங்க இப்படி எல்லாம் இருக்காதுமா, எல்லாமே ரொம்ப கிளீனா இருக்கும். சமைக்கும் போது ஆப்ரன் போட்டுதான் சமைப்பாங்க, அப்படியே கைக்கு கிளவுஸ் எல்லாம் போட்டுப்பாங்க. நான் என்ன ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேனா, கிளவுஸ் எல்லாம் போட்டு சமைக்கிறதுக்கு முதல்ல நீ போய் உங்க அப்பா பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு, நான் சமைச்சு உனக்கு எடுத்துட்டு வரேன். அப்படி புஜ்ஜிக்குருவி அவங்க அப்பா கிட்ட போய் உக்காந்து பட்டணத்துல நடந்ததை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா. ஒவ்வொரு தடவையும் பட்டணம் தான் நல்லா இருக்கும், இந்த கிராமம் சுத்தமா நல்லா இல்லன்னு சொன்னா. அதுக்குள்ள துணிக்குருவியும் சமையல முடிச்சிட்டு சப்பாத்தியும் அதே மாதிரி சில பழங்களையும் வெட்டி எடுத்துக்கிட்டு வந்தா.
துணிக்குருவி மட்டும் விருப்பமே இல்லாம தான் அந்த சப்பாத்தியை எடுத்து வாயில வச்சா. ஆனா அந்த சப்பாத்தியோட சுவை அவளுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. அப்படி அவ எல்லா சப்பாத்தியையும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டா. அப்படியே எல்லா பழங்களையுமே அப்படியே சாப்பிட்டா. கிராமத்துல எல்லாமே இயற்கையா வளர்ந்த பழங்கள் அப்படிங்கறதுனால அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அம்மா, பட்டணத்துல கஸ்டர்ட் பவுடர் எல்லாம் போட்டு செய்வாங்களே சாலட், அதை விட இந்த சாலட் ரொம்பவே நல்லா இருக்குமா? உங்க பட்டணத்துல ஏற்கனவே பறிச்சுட்டு வந்த பழங்களை வச்சு அதுல ஏதோ கெமிக்கல் மிக்ஸ் பண்ணிருக்கிற பவுடர் எல்லாம் போட்டு அதுக்கப்புறமா தான் அதை விக்கிறாங்க. அதுவே ரொம்ப நல்லா இருக்குன்னா இப்பதான் அப்படியே பழுத்திருந்த பழத்தை மரத்துல இருந்து பறிச்சுட்டு வர சுவையா இருக்காதா? ஆமாமா, இதுதான் ரொம்ப நல்லா இருக்கு. சரி சரி, சாப்பிட்டு போய் படு, நாளைக்கு காலையில எழுந்துச்சதும் ஊரை சுத்தி பார்க்கலாம். அப்படி அன்னைக்கு புஜ்ஜிக்குருவி சாப்பிட்டுட்டு போய் தூங்கிட்டா. அடுத்த நாள் காலையில துணிக்குருவி ராஜக்குருவி தோட்டத்துக்கு போகும்போது கூடவே புஜ்ஜியையும் கூட்டிட்டு போனாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது புஜ்ஜி அங்க இருக்கிற எல்லா வீட்டையுமே கவனிச்சா. அம்மா, என்னமா இது, இங்க இருக்கிற எல்லா வீடும் ஒரே கலர்ல இருக்கு. ஆனா பட்டணத்துல எல்லா வீடுமே ரொம்ப கலர் கலரா இருக்கும். ஆனா இங்க பாரு, எல்லாம் ஒரே கலர்ல ஒரு மாதிரி இருக்கு. அது சாணியால முழுவன வீடு புஜ்ஜி. ஐய, சாணிய வீட்டுக்கு பூசி வைப்பாங்களா? சீச்சீச்சி. முதல்ல நீ ஒன்னொன்னத்தையும் பார்த்து சீச்சின்னு சொன்ன உன் மூஞ்சு முகர் எல்லாம் உடைச்சிருவேன். முதல்ல பட்டணம் நல்லா இருக்கும், கிராமம் நல்லா இல்லைன்னு சொல்றத நிப்பாட்டு. நீங்க கெமிக்கல் கலந்த பெயிண்ட் அடிக்கிறீங்க, அதுக்கு மாட்டு சாணம் எவ்வளவோ நல்லா இருக்கும். வெயில் காலத்துல கூட ரொம்ப சில்லுன்னு இருக்கும். நீங்க போடுற மாதிரி ஏசி கீசின்னு எதுவும் போட தேவையில்லை. ஓஹோ, சரிமா. அப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து தோட்டத்துக்கு போனாங்க. அங்க இயற்கையா வளர்ந்திருக்கிற பழங்களை ராஜக்குருவி துணிக்குருவி ரெண்டு பேரும் சேர்ந்து புஜ்ஜிக்கு காட்டினாங்க. இப்படி இயற்கையா விளைஞ்ச பழங்களை காய்கறிகளை சாப்பிட்றதுனால நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அம்மா, இந்த மாதிரி பழம் காய்கறி பட்டணத்துல வித்தா உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் இல்லையா? உங்க பட்டணத்து ஆட்களோட என்னால பேச முடியாதுமா. அவங்களும் உன்ன மாதிரி தான் எங்களை கேவலமா பார்ப்பாங்க. நாங்க விளைய வைக்கிற விளைச்சலை விட பீஸாவும் பர்கரும் தான் பெருசும்பாங்க. இப்படி வெளிநாட்டு உணவுகளுக்கு ஆசைப்பட்டு நம்ம ஊர் உணவுங்களை யாரும் விரும்புறதில்ல. இப்படிப்பட்டவங்க எங்க கிட்ட என்ன வாங்க போறாங்க? அப்பா சொன்னதை கேட்டு புஜ்ஜி அவ நடந்தத நினைச்சு அவ ரொம்பவும் வருத்தப்பட்டா. பட்டணத்துல இருந்தா எது வேணும்னாலும் கிடைக்கும் அப்படின்னு அவ பட்டணத்தை பத்தி தான் ரொம்ப பெருசா சொல்லிக்கிட்டு இருந்தா. எப்பவுமே கிராமத்து ஜனங்களை பத்தி தப்பாத நினைச்சுக்கிட்டு இருந்தா. அதனால அவங்க அப்பா அம்மா கிட்ட அவ மன்னிப்பும் கேட்டா. இதுல உன் தப்பு எதுவும் இல்ல புஜ்ஜி. பட்டணத்துல அத்தனை பேருக்கு நடுவுல வளரு நீ, அப்போ அவங்கள மாதிரி தானே வளருவ. அப்படி புஜ்ஜிக்குருவி அவ படிச்ச படிப்பையும் வச்சு அவளுக்கு இருக்கிற அறிவையும் வச்சு அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் அப்பா அம்மாவுக்கும் எப்படி உதவி செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அன்னையில இருந்து கிராமத்துல விளைஞ்ச பழம் காய்கறி எல்லாத்தையுமே அவளை பட்டணத்துக்கு கொண்டு போய் அங்க வித்து லாபத்தை சம்பாதிச்சா. அப்படி அப்பா அம்மா கூட சேர்ந்து வேலையை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தா.